ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ருட்டீன், ஹேர் கேர் டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ், இந்த மாதிரி நான் மோர் அண்ட் மோர் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் ஆர்வம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பவுடரை வச்சு எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறது, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ் பவுடர் ஃபேஸ் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் நேச்சுரல் ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். வீட்டில் எப்படி ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க ஆக்னி, பிரேக் அவுட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரோஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சராகவும் எக்ஸ்ஃபாலியேட்டராகவும் நல்லா ஒர்க் ஆகும். இது வந்துட்டு நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்க எக்ஸஸ் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஈவன் ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டாக என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு தான். அரிசி மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக அரிசி மாவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அரிசி மாவு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு இதில் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு தேர்டாக என்ன இதில் ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தயிர் கர்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். கர்டில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம போர்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் நம்ம ஸ்கின்ல ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்துட்டு 3 ஸ்பூன் வந்து கர்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்காக நான் கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் அரிசி மாவு, ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் கூட ரா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தயிர் இல்லை மில்க் ஆட் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி கூட நீங்கள் அந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. ட்ரை ஆகிற வர ட்ரை ஆனதுக்கப்புறம் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இமீடியட்டாக வந்து சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்கள் ஸ்கின் வந்துட்டு பிரைட்டன் ஆகும். அப்புறம் ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். பிக்மெண்டேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோவும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் சேஃபாக இருங்க. டேக் கேர். பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.